யூஎஸ்பி ஃபேன் செய்ய நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஓடிஜி கேபிள் ஒன்று தேவைப்படும் உங்கக்கிட்டக்க ஏதாச்சும் ஒரு ஓடிஜி கேபிள் எடுத்துக்குங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விங்ஸ் ஒன்று தேப்படும் இந்த மாதிரி ஒரு மோட்டார் விங்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஒரு மோட்டார் ஒன்று தேப்படும் இந்த மாதிரி ஒரு மோட்டார் ஒன்று எடுத்துக்கங்க இதோடய லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தரேன் இதெல்லாம் எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது அங்கேயும் போய் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு குட்டி மோட்டார் ஒன்று எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்ப தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேபிள் தேவைப்படும் இது பார்த்திங்கன்னா யுஎஸ்பி இருந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட ஏதாச்சும் பழைய சார்ஜர் இருந்தாலும் அதுலேருந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்மளுக்கு ஒன்று தேவைப்படும் இப்போ வாங்க செய்யலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மோட்டார் எடுத்துகிட்டு நான் யுஎஸ்பி கேபிளில் பார்த்திங்கன்னா உள்ளக்குள்ளே ரெண்டு ஒயர் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ஒயர் இருக்கும் இந்த ரெண்டு ஒயர் பார்த்திங்கன்னா அந்த மோட்ரோட கனெக்ட் பண்ணணும் மாதிரி கனெக்ட் பண்ணுங்க அந்த மோட்டரால் கூட இப்போ பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டேன் இந்த சைடு இருக்க பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ்ஸு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் மேலே இந்த மாதிரி விங்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க மேலே மாட்டிடுங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா டேப் போட்டு நல்லா சுற்றி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அப்புறம் இந்த இந்த கேபிள் பார்த்திங்கன்னா ஓடிச்சி கேபிளோட கனெக்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்குங்க கனெக்ட் பண்ணக்கப்புறம் உங்கள் ஃபோனில் பார்த்திங்கன்னா இந்த கேபிளை கனெக்ட் பண்ணுங்க இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன் நல்லா கனெக்ட் பண்ணிக்குங்க இப்போ நான் பாருங்கள் எப்படி சுற்று நீங்களே பார்க்க முடியும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான யூஎஸ்பி கேபிள் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும்